ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். ஒன் பீஸோட அனிமி சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ லைவ் ஆக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பீஸ் சீரிஸோட கதை என்னன்னா, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ட்ரெஷர், அதுதான் ஒன் பீஸ். இந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சு பைரட்ஸ்கெல்லாம் கிங் ஆகணும்னு லட்சியத்தோட இருக்க ஹீரோ மங்கி டி லூஃபி. இந்த அட்வென்ச்சர்ல தனக்குன்னு ஒரு டீமை ஹீரோ எப்படி ஒன்று சேர்க்கிறாரு, இந்த அட்வென்ச்சர்ல இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், ஒன் பீஸை கண்டுபிடிச்சாங்களா, இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா இருக்கும். நான் வந்து நருட்டோ அதுக்கப்புறம் டிராகன் பால் இது ரெண்டும் தான் பார்த்துருக்கேன். இந்த ஒன் பீஸ் அனிமியை பத்தி எனக்கு தெரியாது, ஆனால் லைவ் ஆக்ஷன்ல புதுசாக பார்க்கும் போதே செம்மையா இருக்கு. போரே அடிக்கல, ஸ்கிப் பண்ணவே உங்களுக்கு தோணாது, அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு இருக்காங்க. ஸ்டோரியும் செமையா இருக்கு. நீங்க அனிமியை பார்த்தது இல்லைனால பரவாயில்ல, இந்த சீரிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அனிமியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. லைவ் ஆக்ஷன்லயே இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னா அனிமி எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பைரட்டுங்கிற கான்செப்ட மெயினா வச்சு சூப்பரா ஸ்டோரியை பில்ட் பண்ணிருக்காங்க. இதுல மங்கி டி லூஃபி அவர் தான் மெயின் ஹீரோ. அவர் தனக்குன்னு ஒரு க்ரூ மெம்பர்ஸை சேர்ப்பாரு. அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே தனித்தனி பேக் ஸ்டோரியும் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரி அவ்வளவு சூப்பரா இந்த சீரீஸ்ல ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற விஷயத்தையும் இந்த சீரீஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா காட்டியிருக்காங்க. நிறைய இடங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போவாங்க. நிறைய வில்லன்ஸும் இந்த சீரீஸ்ல இருக்காங்க. மெரைன்ஸ், பைரட்ஸ், அதுக்கப்புறம் வித்தியாசமான கடல் மிருகங்கள், இவங்க எல்லாரையும் சமாளிச்சு தான் இந்த அட்வென்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஃபைட் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கு. மங்கி டி லூஃபி அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி எலாஸ்டிக் மாதிரி நீளமாக போய் அடிப்பார், அதெல்லாமே அட்டகாசம். அதுக்கப்புறம் ஜோரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்கு. ஒரு சில காமெடியான கேரக்டர்ஸும் இந்த சீரீஸில் இருக்காங்க, அவங்க கூடயும் செம்ம ஃபன்னாக இருக்கும். லூஃபி வந்து ரப்பர் மாதிரி உடம்பை எப்படி வேணாலும் ஸ்ட்ரெச் பண்ணிப்பாரு. டெபிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால ஹீரோக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கும். இவர் சின்ன வயசுலேருந்து பைரட் ஆகணும்னு ஒரு ட்ரீமோட இருப்பாரு. ஸோ அதுக்காக தான் ஒன் பீஸை தேடவே போவார். ரொம்பவும் ஜாலியான ஃபன்னான பைப்புள்ள தான் இவர். தனியாக கிளம்புற இவர் வந்து க்ரூ மெம்பர்ஸை சேர்க்குற விதம் வந்து செம்மையாக இருக்கும். இவர் பேசுகிற விதம், இவர் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாத்தையும் பார்த்து அவங்களே க்ரூவில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. டீமில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டார். இப்படி ஒரு சூப்பரான கேரக்டர் தான் மங்கி டி லூஃபி. இவரோட க்ரூவில் ஜோரோ, நாமி, யூசுப், இவங்க நாலு பேர் தான். இதுல கெத்தா செம்ம ஆட்டிடியூடா இருக்கிறது ஜோரோங்கிற கேரக்டர். இவர் வந்து மூணு ஸ்வாட வச்சு அதை யூஸ் பண்ற விதம் வந்து செம்மையா இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லயும் பின்னி எடுப்பாரு, நீங்க சீரிஸ்ல பாருங்க. நெக்ஸ்ட் நாமிங்கிற ஒரு பொண்ணு செம்மையா இருக்காங்க. இவங்களோட பேக் ஸ்டோரி வந்து சூப்பரா இருக்கும். கடைசி ரெண்டு எபிசோட்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல். நெக்ஸ்ட் சாஞ்சிங்கிற ஒரு செஃப், மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் இவருக்கு தெரியும். ஸோ சண்டையும் செம்மையா போடுவாரு. அண்ட் ஃபைனலி யூசோப்ங்கிற ஒரு கேரக்டர், குறி பார்த்து அடிக்கிறதுல டேலண்ட் ஆனவர். இந்த நாலு பேர் தான் லூஃபியோட குரூ மெம்பர்ஸ். மங்கி டி லூஃபிக்கு எப்படி ஒரு ட்ரீம் இருக்கோ அதே மாதிரி இந்த நாலு கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனி ட்ரீம் இருக்கு. இவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கும் இந்த ஒன் பீஸ் தான் ஒரு ட்ராக்கா இருக்கும். இந்த அஞ்சு பேரோட பேக் ஸ்டோரியும் ஒவ்வொரு எபிசோட்லயும் காட்டுவாங்க, அது செம்மையா இருக்கும். இதுல யூசோப்போட பேக் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் ஈர்ப்பு இல்லாத மாதிரி இருக்கும், மத்த நாலு பேரோட ஸ்டோரியும் அட்டகாசமா இருக்கும். இதுல மெயினா ஜோரோ அதுக்கப்புறம் நாமி இவங்க ரெண்டு பேரோட பேக் ஸ்டோரியும் ரொம்ப எமோஷனலா இருக்கும். அடுத்து கோபிங்கிற ஒரு கேரக்டர், மங்கி டி லூஃபி ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஃப்ரெண்ட் இவர் தான். இன்னசென்டான இந்த கேரக்டர் வந்து இந்த சீரீஸ்ல சூப்பரா காட்டியிருப்பாங்க. முக்கியமா இந்த சீரீஸோட குவாலிட்டி வந்து அட்டகாசமா இருக்கு, இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம சூப்பரா இந்த சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. விஎஃப்எக்ஸும் நல்லா இருக்கு, எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல மங்கி டி லூஃபி அவரோட குரூவை எப்படி ஒன்னு சேர்க்கிறாரு, அவங்களோட பேக் ஸ்டோரி இதெல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க. செகண்ட் சீசன்ல தான் கிராண்ட் லைனுக்கு போறதெல்லாம் காட்டுவாங்க. சீசன் டூ வந்து மேபி நெக்ஸ்ட் இயர்ல தான் வரும் போல. இந்த ஒன் பீஸ் அனிமி சீரீஸ்ல வந்து 1071 எபிசோட் கிட்ட இருக்கு. இதை எப்படி லைவ் ஆக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. இது ஹிட் ஆயிடுச்சுன்னா மேபி இந்த லைவ் ஆக்ஷனை வந்து நிறைய சீசனை கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்ல எந்த கேரக்டருமே வேஸ்ட் பண்ணாம எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் மொத்தம் 8 எபிசோட்ஸாக இந்த சீரீஸ் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் பாருங்கள். ஓவராலாக இந்த சீரீஸ் வந்து அட்டகாசமாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. 18+ கண்டென்ட்டில் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட கூட இந்த சீரீஸை பார்க்கலாம். எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த சீரீஸ்க்கு என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 8/10. நீங்கள் இந்த சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.